ஆண்டவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவுடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இயேசுவி நாமத்தால சங்கீதங்களின் புத்தகம் 22 அதிகாரம் 19 சங்கீதம் 22:19 ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாக என் கலவி எனக்கு சகாயம் பண்ண தீர்வு. ஆண்டவரே, எனக்கு தூரமாக தெய்வம் என்று சொல்லி அங்கே சங்கீத காலாகி தாவீது ஜெபிக்கிறதை இந்த வேளையில நாம் தியானிக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக. அவர் என்ன ஜெபிக்கிறார்? நம்ம எப்பவுமே என்ன கேட்போம்? ஆண்டவரே, எனக்கு வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். அல்லது இந்த காலிக்கு எனக்கு உதவி செய்யும் ஜெபிப்போம். இங்க சங்கீத காலாகி தாவீது என்ன ஜெபிக்கிறார் என்றால், ஆண்டவரே எனக்கு தூரமாக தெய்வம். அருமையா, ஒரு அருமையான ஒரு ஜபத்தை இந்த வேளையில நம்ம வாசிக்க கேட்டோம். நிச்சயமாக நம்ம பாடி அதை பாடலை போல, ஆண்டவரே கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலின் வரிகள் வந்தது போல சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே எனக்கு தூரமாக தெய்வம் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை நம்ம வாசித்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இது காணப்படுகிறது. அருமையா, அநேக நேரங்களிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத நேரங்களில் அல்லது நமக்கு பிரச்சனைகள் வருகிற சூழ்நிலையில நம்ம சந்தேகம் வருகிறது, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையா, ஆண்டவர் நம்ம விட்டு வெளியில் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துருவோம், சந்தேகப்படுகிறோம். அதேதான் அதே போலதான் இந்த சங்கீதக்காரனாகி தாவீது அவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவர் சொல்லுற, ஆண்டவரே என்கிட்ட என்ன பண்ணாதீங்க, பொதுவாக 22 சங்கீதத்துல என்ன சொல்லுவார்கள் என்றால், ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். கல்வாரி சிலுவையில ஆண்டவர் வந்து தன்னுடைய பிதாவினால கைவிடப்பட்ட பொழுது அவர் பாண்ட அந்த பாட்டாக அல்லது தீர்த்த தரிசனமாக முன்னதாக அறிவிக்கப்பட்டதுதான் இந்த சங்கீதம் சொல்லிடுவோம். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் அது மாதிரியே வரும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னா சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் அதுல வரும். அறிய அந்த அதற்கு ஒப்பிடுற மாதிரி அதன் இணையான வார்த்தைகள் நம்ம 22 சங்கீதத்துல அதிகமாக வரும். அதனால அப்படி சொல்லுவார்கள். எப்படியோ சங்கீதக்காரன் இந்த ஆபீஸ் இந்த ஆண்டவரிடத்துல விளக்கம் பண்ணிருக்கிறார். மீண்டுமா ஒரு முதலே வாசிக்கலாம், 22:19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும் என் பலமே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். கர்த்தாவே எனக்கு தூரமாகாதேயும் எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறார். இந்த காலங்களில நம்முடைய செவமும் அதுவாக காணப்படட்டும் என்று நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலும் என்ன செய்யக்கூடிய உலகத்துல எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சு ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அவர் ஜீவனா இருக்கிறார், ஹரேலூயா. நமக்கு அவர் வழியாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், அகப்பனாக இருக்கிறார். ஹரேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமே அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நம்ம கூட இருக்கிறோம். அவருடைய ஜபம் அப்படியா இருக்கும், ஆண்டவரே எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்ன விட்டு என்ன பண்ணிடாதீங்க, தூரம் போயிடாதீங்க. ஒரு இயல்பா நம்ம பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளோ அல்லது பெற்றோரோ நம்ம கொஞ்சம் தூரமா இருந்திருக்கும், ஒரு ஏற்பம் இருந்துக்கொண்டே இருக்கையோ எவ்வளவு இருக்கா பாரின்ல இருக்கா அவருக்கும் தூரம். நினைச்சா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் என்ன செய்வோம், எங்க அம்மா எல்லாம் தூரமா இருக்காங்க, என்னால பார்க்க முடியாது, நினைச்ச நேரம் உடனே பேசிட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கவலைப்படுவாங்க. அப்போ அந்த தூரம்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரிவினையாக அது காணப்பட்டது. நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது, உடனே நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது, நம்மளை அன்பு வெளிப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் தூரம் என்று சொல்லுகிறது. ஆகிய நல்ல சங்கீத காரணமா ஜெபிக்கிற ஆண்டவே எனக்கு தூரமாகாதேயும். ஹல்லேலூயா. அதற்கு இணையாக சில வசனங்களை நம்ம எழுதுல பார்ப்போம் என்றால், சங்கீதம் 124 அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை நாம் தியானிக்க கொடுக்கிறது. அங்கே சங்கீதக்காரன் அழகாக ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுப்பின பொழுது கர்த்தர் பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் செய்வார்கள், உயிரோடே விழுங்கி இருப்பாங்க. ஆண்டவர் மட்டும் என் கூட என்ன பண்ணிருப்பாங்க, உயிரோடே விழுங்கிருப்பாங்க. நம்ம கூட எல்லாரும் சொல்ல முடியும், ஆண்டவர் மட்டும் கூட என்ன செஞ்சிருப்போம், ஐயோ நம்ம அழிஞ்சே போயிருப்போம், அல்லது எங்க என்ன செஞ்சிருப்போம், ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பாங்க. நாங்க நிக்கிறதே ஆண்டவருடைய இருப்பது அவங்க கூட இருந்தனாலதான், ஆண்டவர் கூட இருந்தனாலதான் என்ன செய்தோம், கடந்து வந்தோம். சரி, 124:1-3 வாசிக்கலாம்.
மனுஷன் தமக்கு விரோதமா எழுப்பினபோது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நமது பக்தியில் இராவிட்டார், அவர்கள் கோபம் நம்மை ஏற்படும் நம்மை உயிரோடே விழுத்தியிருப்பார்கள். மிகவும் அருமையான ஒரு சங்கீதமாக இது காணப்படும். தொடர்ந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். எப்படி வந்து ஒரு வேலையை கண்ணிக்கு குவிந்து தப்பிச்சோம் அப்படியாக எங்களுக்கு உயிர் என்ன செய்யறது தப்பிச்சு என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா ஆண்டவர் கூட இல்லைன்னா என்ன செய்து போவோம், நேரம் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் பார்த்துட கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுகிறார்கள். எளிமையா சங்கீதக்காரர் அமிதமாய் அறிக்கையிடுகிறார். ரோம 8:31 நான் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் விசுவாச அறிக்கையை சொல்லுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியா இருப்பவர் யார் என்று சொல்லி தைரியமாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், அந்த ரோம சபைக்கு எடுக்கும் பொழுது அவர் எடுத்து பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம் விரோதியா இருப்பவர் யார், ஆண்டவர் என்ன செய்யணும் மூடவே வச்சுக்கணும், தூரமா ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே கூடவே இல்லப்பா, நீ தூரம் ஆகாதேயும் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம கூட வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. சங்கீதம் 118:6 வாசித்து பாருங்க. இன்னொருத்தர் எப்படியே 13:6 எடுத்து வைத்திருக்கு. சங்கீதம் 118:6 எப்படியே 13:6 கர்த்தரே பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார், கர்த்தரே பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படுறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கத்தப்பட்டு நம்ம கூட இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்ம ஒரு ஒரு நமக்கும் ஆண்டதுக்குள்ளதான அந்த மனுஷன் வந்து ஒரு நாள் அவரை செய்யக்கூடாது, கட்டாகவே கூடாது, ரொம்ப அவரை செய்யணும். அதிக அதிகமாக ஆண்டதுக்குள்ள நம்ம வரப்பட வேண்டியது அவசியமே. எக்காரணம் கொண்டு என்ன காரணமா இருந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஆண்டவனும் எனக்கும் நினைவு தொடர்பு வந்து எந்த நிலையிலுமே கட்டாகவே கூடாது என்பதுதான் நம்ம என்ன செய்வோம், கவனமாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை பட்சத்தில் இருந்தால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறோம். எப்படி 13:6 ஒன்று வாசிக்கலாம். அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படி மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்தது நீங்க வாசித்து பார்த்துக்கிறார், ஆண்டவர் வந்து நான் எடுத்து விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணினால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் வந்து நான் உங்களுக்கு விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால என்ன செய்கிறேன், தைரியம் கொண்டு நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன், வாசிக்குமா வசனம் ஆரம்பம். அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது கொண்டதுனால பலசாலியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மட்டும் கூட இருந்தா மனுஷன் கேட்ட வர முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அது சங்கீதம் 91 வாசிப்போம்ல, உன் பக்கத்துல 1000 வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதுக்கு உண்டான வாசித்து பார்த்துக்கிட்டா ஆண்டவர் சொல்லிப்பார், உன்னதமானவருடைய மறைகள் அல்லது சகோதரருடைய நிழல் அறையுறியா செட்டையின் மறைகள் அப்படியா அது வசனங்கள் முன்ன ஒரு வசனங்கள்லாம் அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் கூட இருந்து பாதுகாப்பு தரும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியாது, எத்தனை 10,000 பேர் விழுந்தாலும் என்ன பண்ண முடியாது, அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. கிட்ட வந்து உன்னை தொட்டதன் கண்களையே தொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் பயப்பட வேண்டியது அவசியம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறாராம். அது யோசுவா அவர் கூட ஆண்டவர் பேசினார். மோசே மறித்த பின்பு அவர் திணைத்த வேலை ஆண்டவர் சொல்றார், பல கொண்டு திடமனதாய் யோசுவா 1:5
அடைந்து பலர் கொண்டு திடமனதாயிரு, நான் ஓசையோடு இருந்தது போல நான் உன்னோடுதான் நாளுமே விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடிப்படையா அந்த யோசாவோடு வாக்கு கொடுத்தார், யோசாவோடு கூட இருந்து ஆண்டவர் செய்தார், அவருக்கு சகாயங்களை பண்ணினார், அநேக யுத்தங்களை பண்ணினார், பண்ணவும் எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுக்கவும் என்ன செய்தார், அந்த யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். பாதகமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வேளை தோழி போல தெரியும் பொழுது எல்லா பாடலும் எதிரா இருக்கும் பொழுது நம்ம செய்து கொடுக்கிறோம், ஆட்டவர் கூட இல்ல போட்டு என்ன செய்யறோம், சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம், வாக்குதத்தங்களை சொல்லி நாம் என்ன செய்யறோம், தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீத 14:8 சங்கீத பாதம் சொல்றார், அவரை வலது பாசல்களோடைய நான் என்ன பண்ணுவதில்லை, கத்தரி எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வழிபடுகிறேன். எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு அறிக்கையை சொல்வார், எப்பொழுது கத்தரை செய்கிறார், எனக்கு முன்பாகவே இருக்கிறார், அவரை வலது பாசல் என்றபடியா என்ன செய்ய மாட்டேன் சொல்றியா. அதைதான் நம்ம வாசித்த சங்கீதம் 22 நம்ம வாசிக்க போறவா, ஆண்டவரே அபிதமாக அந்த சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறத நாம வாசிக்க முடியும். இந்த வேலையில ஆண்டவர் நம்ம தூரமா போக கூடாது நம்ம ஆசைப்படுறோம்னா நம்ம வீட்டிலும் ஆண்டவர் சில காரியம் எதிர்பார்க்கவா இல்லையா, எதிர்பார்ப்போம் கீழ்படியும் எதிர்பார்ப்போம், வேற என்ன எதிர்பார்ப்போம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருக்கு, நம்ம பிள்ளைங்களை நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும், கீழ்படியணும், அப்ப ஆண்டவருக்கு பயப்படுறது பயம் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் எதிர்பார்ப்போம்ல. அதே மாதிரி ஆண்டவரும் நம்ம கூட இருக்கணும்னா சில காரியங்கள் அவரும் என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறார், அல்லது ஆண்டவர் வந்து நம்ம கூட ஆண்டவர் வந்து தூரமா போக கூடாதுன்னா நம்ம சில காரியம் என்ன செய்து விட வேண்டும், தூரப்படுத்தி விட வேண்டும். அலேலூயா. இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும், அதாவது நம்ம சில காரியம் என்ன பண்ணணும், தூரமா தள்ளி வச்சிருக்கணும், ஆண்டவர் வந்து தூரமா போகாதபடி நம்ம கிட்ட வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா சில காரியங்களை நம்ம தூரப்படுத்தி விட வேண்டும், அட்வான்ஸா நம்ம என்ன செய்யணும் சில காரியங்களை தூரப்படுத்த வேண்டும், ஒரு சில காரியங்களை இந்த வேலையில நாம் ஞானிக்க கற்றுக்கொண்டே செய்வாராக. முதலாவதாக யோசுவாவின் புத்தகத்துல 24:16 நம்ம வாசித்து பார்க்கலாம், யோசுவா 24:16 யோசுவா மறைந்தும் தருவாயில அவர் வந்து எல்லாரையும் ஆசி வந்த பிரிவு அந்த ஜனங்களோடு சில காரியங்களை பேசுகிறார், நான் மறைக்க போறேன், நீங்க எப்படி இருப்பீங்க, நான் மறைச்ச பிறகு நீங்க என்ன செய்வீங்க, ஆண்டவர் சேவிப்பீங்களா, நாம என்ன பண்ணுவோம், நானும் சேவிப்போம் அப்படின்னா சொல்ற பொழுது அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க சொல்லி பாத்தீங்கன்னா 24:16 அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கத்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. ஆமே, ஆண்டவர் அந்த ஜனங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க, வேற தேவர்களை சேவிக்கும்படிக்கு கத்தரை விட்டு விலகுவது எங்களுக்கு தூரமா இருக்கு.
இருப்பதாக. ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை தூரப்படுத்த வேண்டுமா என்றால் அந்நிய தேவர்களை வணங்குவது. ஹல்லேலூயா. தேவரே அல்லாம் என்ன இல்லாமல் வேறே தேவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்ம தூரப்படுத்த வேண்டியது அந்நிய தேவர்கள். ஹல்லேலூயா. ஒருவே நீங்க கேட்கலாம், நாங்க அந்நிய தேவர்களை விளக்கினதுனால என்ன பண்ணுவோம், ஆலயத்துல வந்து நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கோம் சொல்லிட்டு. அது உண்மைதான். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரும் வீட்டுக்கு கோயில போயிட்டு நம்ம நமஸ்கரிக்க போறதில்லை, வேறுமே கும்பிட போறதில்லை. ஆனால் நம்ம வந்து அந்த வழியை விட்டு நம்ம வந்திருக்கோம்ல, அதுல வந்து அந்த முழுவதுமாய் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமோ அதைதான் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் தூரப்படுத்த வேண்டிய வழி என்னவென்றால், உங்களாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், பல ஸ்திரீ என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, அல்லது வேசி என்று சொல்லி கடற்கையில போடப்பட்டிருக்கோம். அப்படியாக அந்த சகோதரியினுடைய வழி அந்த வழியை என்ன பண்ணணும், நம்ம தூரப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி செய்யாதே என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நம் சபையாக இந்த வேளையில நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த மாச இச்சைகளை இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்ம நம்ம சகோதரர்களும் இப்ப சகோதரிகளாக காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாட்களில நம்மை வந்து வஞ்சிப்பதற்கு சத்ருவாளர் பல காரியங்கள் என்ன செய்கிறான், அப்படி கண்களுக்கு முன்பதாக அவர் கொண்டு வருகிறான். இது வந்து பழைய நாட்களிலே இருக்கதான் செய்கிறது. பாவத்திருக்கிறீங்களா, அப்பொழுதே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வேதத்தின் நாட்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் ஈஸியா இருக்கும் இந்த நாட்களில வந்து இன்னும் அதிகமாக நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம கரங்களிலேயே அல்லது நம்ம வீட்டிலேயே நம்ம டிவியில பார்க்கும் பொழுது அல்லது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்க செல்போன் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களில கூட நம்ம செய்ய முடியும். இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் விழுந்து விட முடியும். சங்கீதக்காரர் 101:3 சொல்கிறார், தீங்கான காரியத்தை கண்முறை செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி எப்படி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிப்பீர்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று கூடவே ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் செய்த காரியம் என்னவென்றார், அந்த பாவத்துக்கு நான் உடைப்படுவது எப்படி என்று சொல்லி அவர் விலகி ஓவியான் என்று சொல்லி பின்பகுதியில நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஓய்வு நிறுத்தமா ஆண்டவர் என்ன செய்தார் என்றார், தொடர்ந்து அவர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவதை கூடவே இருவாட்டதே, பக்கத்துல இருந்தபடி அவர் சிறைச்சாலை போனாலும் ஆண்டவர் செய்கிறாரு, அவர் கூடவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அவருக்கு விலகாமல் கூட இருந்து அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அடிமையாக விற்கப்பட்ட யோசிப்பு போனால் என்ன, எகிப்திற்கே ஒரு அதிபதியாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் என்றால் அவர்களை பாவத்திற்கு விலகி கூறினார். அடுத்ததாக நாம் தூரப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் மாயையும் பொய் வசனையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று சொல்லி அங்கே நம்ம நீதிபடுத்த வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து நாம் தூரப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பொய் பேசுகிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய் பேசுகிறவன் அலுவலர்களை சொல்லுகிறது. முக்கியமாக நம்ம பார்ப்போம் என்றால் நம்ம பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகள் ஒன்று என்னது, பொய் சொல்லாத இருப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நிச்சயமா அது பிரியமே அல்லவே அல்ல. நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம செய்வோம், பொய் பேசுவதற்கு சோதிக்கப்பட்டுள்ளது. உண்மையா இல்லையா, சில நேரம் என்ன செய்ய முடியும், பொய் பேசுகிறது. ஒருவேளை மனுஷர்களாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பொய் பேசுறது மற்றவர்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆண்டவர் தெரியுமா தெரியாதா, கண்டிப்பாக தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல, நம்ம இருக்கிற என்ன சிந்திக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் பண்றாரு. தூரத்திலிருந்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனால அந்த 10 கடலையில் ஒன்றாகிய பொய் பேசாதிருப்பாயாக என்ற ஆண்டவருடைய வார்த்தையின் படியாக நாம் தூரப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், பொய் வசனிக்கும். ஹல்லேலூயா.
பெருமையாக செய்ய வேண்டும், விலகி காத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எதெல்லாம் இச்சிக்கிறதோ, நம்ம எதெல்லாம் வந்து நம்ம சோதிக்கிறதோ, அதை காரியத்தை விட்டு நம்ம தூரம் ஓடி வந்து விடுவோம் என்றார். கர்த்தர் நம்ம விட்ட வந்து நம்ம கூட இருந்து நம்ம நடத்துவார். அதே போல பொய் வசனிப்பை என்ன செய்ய வேண்டுமா? பட்டு உடை பூஞ்சதமா.